பாண்டியன் ஸ்டோரில் ஜீவா கேரக்டர் பண்ணுற வெங்கட் அவர்கள் காலில் தான் போஸ்ட் போட்டிருந்தாரு. அதாவது, சத்தியமா உங்ககிட்ட இருந்து நான் இப்படி ஒரு முடிவை எதிர்பார்க்கவே இல்லை, ஏன் இப்படி பண்ண முடியலன்ற கேள்வியோட போஸ்ட் போட்டிருந்ததை தொடர்ந்து இப்போ ஒரு எமோஷனல் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. ஜீவா அண்ட் முல்லை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய டிக்டாக் வீடியோஸ்க்கெல்லாம் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். அந்த அழகிய தருணங்கள்லாம் சொல்லி ரொம்பவே எமோஷனலாக பேசியிருக்காரு ஜீவா. ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவான ஒரு கேர்ள் நம்ம எல்லாருமே இழந்துட்டோம். சத்தியமா நம்பவே முடியல. இப்ப வரைக்கும் ஒரு கனவா இருந்துடக்கூடாதுன்னு தோணிக்கிட்டே இருக்கு. நினைச்சு கூட பார்க்க முடியல. சச்ச பயங்கர பாசிட்டிவான ஒரு கேர்ள். அவன் மட்டும் பாசிட்டிவாக இல்லாமல் கூட இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுவான். ஃபேலிஸ் ஒரு ஸ்வீட்டான ஒரு பர்சன். எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது, பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஆரம்பித்த உடனே அந்த டைமில் என்கிட்ட சொன்ன வார்த்தைகள் இன்னும் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. மச்சான், இது நம்மளோட நேரம்டா, மிஸ் பண்ணாமல் கரெக்டாக யூஸ் பண்ணி பெரியாளாயிருந்தா அப்படின்னு, நீ எல்லாம் பெரியாளா வரணும்டா, தயவு செஞ்சு கரெக்டாக யூஸ் பண்ணுடா அப்படின்னு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக என்னை ஃபீல் பண்ண வச்சுருக்கா. நிறைய தடவை பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் எப்படி இப்படி ஒரு யோசிச்சு கூட பார்க்க முடியல. என்னால் அப்படி ஒரு பாயிண்ட்டு அவள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பான்னு என்னால் சத்தியமாக யோசிக்க கூட முடியல. செம்ம ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ஆல்வேஸ் ஒர்க் ஒர்க் ஒர்க், கமிட்மெண்ட்லேயே தான் இருக்கக்கூடிய ஒரு ஆள். செட்டில் எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக எல்லாரையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, அவளோட சோகத்தெல்லாம் நாங்கள் காமிச்சதில்லை, பார்த்ததும் இல்லை. அப்படியே சோகம் இருந்தால் கூட அதை மறைச்சிக்கிட்டு ஆல்வேஸ் ஸ்மைலிங் ஃபேஸோடு தான் இருப்பாள். அந்த பாசிட்டிவிட்டி, ஒரு அந்த முகத்தை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம். ஷீ இஸ் ஆல்வேஸ் அந்த ஸ்மைலோட தான் இருப்பாள். யோசிச்சு கூட பார்க்க முடியல, நினைச்சு கூட பார்க்க முடியல. வெரி வெரி ஸ்வீட் பர்சன். உடம்பு சரியில்லைங்க, நேரில் போய் பார்க்கலான்னு பார்த்தாலும் முடியல. நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், போக முடியாத ஒரு சிச்சுவேஷன். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில் நீ பெரியவன் நான் பெரியவன், எவ்வளவு போட்டி பொறாமை சண்டை சச்சரவு, அது எனக்கு இது உனக்கு, எவ்வளவு பிரச்சனைகள். நான் இருக்கிற வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு நிம்மதியாக போயிருந்தேன். உண்மையாகவே அவங்க அம்மா அப்பாவுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. எங்களுக்கு முதல்ல யார் ஆறுதல் சொல்லுவாங்கன்னு தெரியல. ரெண்டு வருஷம் கூட வேலை பார்த்துருக்கோம், இனி எப்படி வேலை செய்ய போறோம்னு தெரியல. அந்த முல்லை கதாபாத்திரத்துக்கு அவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க, அவ்வளவு சப்போர்ட் இருக்கு. மறக்கவே முடியாதுங்க, என்னைக்குமே அந்த ஒரு அவ இருக்கிற இடம் எப்பவுமே சந்தோஷமா தான் இருந்து நான் பார்த்துருக்கேன். உண்மையாவே அவ்வளவு சந்தோஷமா தான் இருக்கும். வார்த்தைகள் இல்லை. விஷயத்தை கேள்விப்பட்டது கை காலெல்லாம் அவ்வளோ நடுங்குது, மனசு ரொம்ப 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 ஹெவியாக இருக்கு, ஏற்றுக்கவே முடியல. அவங்களுடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள்.
சித்து ஏன் இப்படி பண்ண? என்னைக்குமே உன்னுடைய நீங்க நினைவுகளோடு உன்னோட ஆத்மா சாந்தி அடையட்டும்.